நாட்டின் தலைநகரமான டெல்லியில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள காற்றின் மாசை கட்டுப்படுத்த டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர், உண்ண உணவு, தங்க வசிப்பிடம் ஆகியவை மக்கள் நலமுடன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளாகும். இதில் முதன்மையானதாக கருதப்படும் சுத்தமான காற்று என்பதே நாட்டின் தலைநகரில் கேள்விக்குறியாகி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தலைநகர் டெல்லியில் அக்டோபர் மாத இறுதியில் தொடங்கி ஜனவரி மாதம் வரை காற்றின் தரக்குறியீடு மோசமாக காணப்படும். வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் மாசு, பயிர்கழிவுகளை எரித்தல், கட்டுமான பணிகளால் ஏற்படுத்தப்படும் மாசு, பட்டாசுகள் வெடித்தல் போன்ற காரணிகளே காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. காற்றில் 78.09% நைட்ரஜன், 20.95% ஆக்சிஜன், 0.95% ஆர்கான், 0.04% கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சிறிய அளவிலான இதர வாயுக்கள் அடங்கும். இதில் சல்பேட்ஸ், நைட்ரேட்ஸ், அமோனியா, சோடியம் குளோரைடு, கனிம துகள்கள் போன்ற வேதிப்பொருட்களின் அளவு அதிகமாக கலக்கும் போது காற்று செறிவடைந்து மாசடைகிறது. சராசரியாக ஒரு கனமீட்டருக்கு 250 மைக்ரோகிராம் செறிவு கொண்ட காற்றை மக்கள் சுவாசிப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. 250 மைக்ரோகிராம் என்பது மக்கள் சுவாசிக்கும் போது உள்ளிழுக்கக்கூடிய நுண்துகள்களை குறிக்கிறது. இது மக்களின் இரத்தத்தில் கலக்கும் போது பலவிதமான உடல் உபாதைகளை ஏற்படுத்துகிறது. காற்று மண்டலத்தில் ஏற்படும் இந்த செறிவுகள் காற்றின் தரக்குறியீடு எனப்படும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலம் அளவிடப்படுகிறது. காற்றின் தரக்குறியீடு அளவின்படி 0 முதல் 50 வரை சுவாசிக்க உகந்த காற்றாக உள்ளது. இது மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 50 முதல் 100 வரை திருப்திகரமான அளவாக கருதப்படுகிறது. இருப்பினும் உணர்திறன் அதிகமாக கொண்ட மக்களுக்கு இந்த அளவு சிறிய சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. 100 முதல் 200 வரை மிதமான மாசடைந்த காற்றாக கருதப்படுகிறது. இந்த அளவு ஆஸ்துமா, நுரையீரல் மற்றும் இதய பிரச்சனை உள்ள மக்களுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது. அதேபோல 200 முதல் 300 வரை மோசமான அளவாக கருதப்படுகிறது. இந்த அளவு பெரும்பாலான மக்களுக்கு சுவாச பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. 300 முதல் 400 வரை மிக மோசமான அளவாகவும் இதனால் மக்களுக்கு சுவாச கோளாறுகள் தொடர்பான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 400க்கும் மேல் உள்ள அளவு சுவாசிக்க உகந்த காற்று இல்லை எனவும் இது ஆரோக்கியமான மக்களை கூட மிக மோசமாக பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 1 வாரத்திற்கும் மேலாக 400 தாண்டி காணப்படுகிறது. நவம்பர் 4 தேதி 415 இருந்த இந்த அளவு நவம்பர் 5 தேதி 460 எட்டியது. அது மீண்டும் மோசமடைந்து தற்போது 488 அதிகரித்துள்ளது. இது நவம்பர் 9 தேதிக்கு மேல்தான் படிப்படியாக குறையும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். காற்றின் தரக்குறியீடு புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் மாசுபாட்டின் அளவை குறைக்கவும் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் டெல்லி அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மாணவர்களின் நலன் கருதி நவம்பர் 10 தேதி வரை தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெளி மாநிலங்களில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் கனரக வாகனங்களை தவிர்த்து மற்ற வாகனங்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவைகள், டாக்ஸிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செயல்பட மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கார் போன்ற இலகுரக வாகனங்களை 2 தினங்களுக்கு 1 முறை பயன்படுத்த மட்டுமே மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டுமான பணிகள் அனைத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
அதேபோல 50% அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஐக்யூ அமைப்பு வெளியிட்டுள்ள உலக அளவிலான மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் உள்ள கொல்கத்தா, மும்பை மற்றும் பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, வங்கதேசத்தின் தாகா போன்ற நகரங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மனோஜ்.